ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டோஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு 3D கிராஃபிக் ஒன்று எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை முதல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைலுக்கு போய் நியூ டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் வந்து வித் 21 சென்டிமீட்டர், ஹைட் 21 சென்டிமீட்டர், யூனிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். எங்கன்னா ஓரியன்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோன்னு வந்துருச்சு. வந்தோம் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் வந்து இதை நான் கீற போகிறேன். ரைட், இதை கீறது ரொம்ப சிம்பிளுங்க. இதில் போய் நீங்கள் பென் டூல் எடுத்து நீ இந்த மாதிரி வரையணும். இப்படி ஒன்று வரைஞ்சி நோடி பென் டூலில் இந்த மாதிரி ஒரு வளைவு ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சும்மா இந்த மாதிரி வரையணும். ரொம்ப சிம்பிள் கிராஃபிக்ஸ் ஒன்று தான் இது வரல வரைஞ்சி அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு கலர் ஒன்று கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் கலரில் வந்து ஒரு இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுத்துக்குவோம். ரைட், இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நான் கூட்ட போகிறேன். இந்த ஸ்ட்ரோக் கலர் வந்து கிளிக் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு 4 மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு ஷிஃப்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுக்கிறேன் இப்படி. ரைட், இவ்வளோ தந்துருச்சு. இப்போ இதை பிடிச்சிக்க நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஃபெக்டில் போயிட்டு 3D இது கொடுத்துட்டு எனக்கு ஒன்று பெரிய ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ் இந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம், அப்படி செய்கிற என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸை வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நான் ஓகே பண்ணுறேன். ரைட், இது வந்து ஒரு பேஸ், இது ஒரு இந்த மாதிரி பாட் சைஸில் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னா நான் கொஞ்சம் நீங்கள் கீறி இது பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பேஸுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் ஒன்று வந்துருச்சு. இப்படி இருச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன அழகான இஃபெக்ட் ஒன்று வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது இங்கே வந்து உங்களுக்கு வந்து தேவையானது நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ரைட், இப்போ நாங்கள் வந்து வெள்ளைக்கு வந்து வேறு ஏதாவது கலர் ஒன்று கொடுக்கணுமா, இந்த துண்டு வெள்ளைக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாங்க. ஆனால் வெள்ளையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. ரைட், உங்களுக்கு தேவையான கலரை எனக்கு கொடுத்துக்கலாம். ரைட், இந்த பொட்டுக்கு. ரைட், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட் கலர் ஒன்று கொடுத்துக்கோம். ரைட், இப்போ நம்ம இந்த பொட்டோனை எப்படி போடுவோம்னு பார்ப்போம். இந்த ஆப்பிள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பிளும் லேசான வேலை. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓவல் ஷேப்பில் இதில் வந்து ஆப்பிள் வரைய சொன்னோம்ல, இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு இது தேவை, ஸ்ட்ரோக்லாம் தேவை. ஸ்ட்ரோக்கை நான் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஆப்பிள் வந்து என்ன பச்சை கலரே தீர்மானிப்பேன். ஆப்பிளுக்கு இந்த மாதிரி ஆப்பிளுக்கு செஞ்சுக்கோம். சரி, நான் என்ன பண்ண முடியும், கிளிக் செலக்ட் பண்ணிட்டு இஃபெக்டில் போய்ட்டு 3D இதில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூம் ஆகும். ரைட், இந்த மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இது சைஸை கொஞ்சம் குறைக்கணும்னா இதில் பிடிச்சி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இப்படி குறைச்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து ஆப்பிள்ட லுக் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பிளை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி ஆப்பிளை வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து எனக்கு ஆப்பிள்ட அந்த காம்பு செய்யணும். அது சிம்பிள். எனக்கு வந்து அதுவும் பென் டூல் எடுத்து இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இப்படி எழுதி இழுத்திங்கன்னா இப்படி ஒரு காம்பு. இதில் வந்து என்ன இந்த கலரை என்ன பண்ணணும்னா நான் கொடுத்துட்டு இந்த கலருக்கு வந்து நீங்கள் ஒரு பச்சை கலர், ஒரு டார்க் பச்சை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கலர் என்ன கூட்டலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்துச்சு. காம்பு கொஞ்சம் உள்ளுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு காம்பு மாதிரிக்கு இருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல அந்த கிராஃபிக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த இதை வந்து சைடாக கொஞ்சம் டார்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. இப்போ இதே அப்போலாம் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். வாட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒரு காப்பி ஒன்று வந்துருங்கட்டு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ரெட்டு கொடுக்குறேன். ரெட் ஆப்பிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெட்டை கொடுக்குறோம். இந்த மாதிரி ரெட் ஆப்பிள் ரெட்டாக வந்துருச்சு. இப்போ இதையும் காம்பையும் வந்து நான் ரெட்டாக எடுக்கணும். ஃபுல்லு கிளிக் பண்ணிட்டு ரெட் காம்பரெண்டை இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இன்னொரு காப்பி எடுக்கிறீங்கன்னு வைக்கிறேன். இன்னொரு ஆப்பிள் அதே மாதிரி இதையும் பிடிச்சி ரெண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இன்னொரு காப்பி. இந்த மாதிரி ஒரு ஒரு கூடையில் வந்து ஆப்பிள் நிறையா இருக்கிற மாதிரி இப்படி காட்டிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கூடையில் நிறைய ஆப்பிள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டிக்கலாங்க. உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைகள் செஞ்சுட்டு போகிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வேலைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள் கூடவா போட்டு செஞ்சுக்கிட்டு போகலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிளை வந்து
எங்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு போவேன். இந்த காம்போ ரைட்டு இது ரெண்டே பிடிச்சிக்கிட்டே இல்லைங்க, அப்படின்னா தான் ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு இல்லைங்கன்னா கணக்காக வரும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று செஞ்சுட்டு போனால், இல்லை அந்த கூடையில் உள்ள கலரை வந்து கொஞ்சம் நம்ம ஒயிட்லேயே வச்சுக்கிட்டோம் நல்லாயிருக்கும். ரைட், இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. ரைட், இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் ஒன் டிசைனிங் வந்து உங்களுக்கு அழகாக செஞ்சுட்டு போக முடியும். இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன்னு நான் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.